அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் திரு விஜயகாந்த் காலில் விழுவது போல ஒரு ட்விட்டர் பதிவு. எல்கே சுதீஷ், எதற்காக இந்த ட்விட்டர் பதிவிட்டிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இந்த அளவுக்கு வேகமா வந்து மூத்த தலைவரான கருணாநிதி போன்றவங்க எல்லாம் வந்து அவரு இன்சல்ட் பண்ற மாதிரி பட்ட பழைய கார்ட்டூனை எடுத்து போட்டது வந்து தவறுன்னு தான் நான் கருதுறேன். கூட்டணியில சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களோ, கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறவங்களோ இந்த கார்ட்டூனை பார்த்ததுக்கு பிறகு தேமுதிகவை எப்படி பார்ப்பாங்க? தேமுதிகவை பொறுத்தவரையில் விஜயகாந்த் அந்த கட்சிக்கு பலம், அதே போல அந்த கட்சியினுடைய பேஸ் அவர்தான். அவர்தான் அவருடைய முகத்தை வைத்துதான் அந்த கட்சியினுடைய அடுத்தகட்ட வளர்ச்சியை சொல்ல முடியும். அதே போல தேமுதிகவில் திரு எல் கே சுதீஷா இருக்கட்டும், பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும், இவங்க இருவரும் அந்த கட்சிக்கு என்ன பலம், என்ன பலவீனம் சார்? வணக்கம். கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும், வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதே சார். இன்றைக்கு ஒரு அரசியல் பரபரப்பான ஒரு நிகழ்வு ஒரு ட்விட்டரின் மூலமாக தொடங்கி இருக்கிறது. இன்று காலை தேமுதிகவின் இளைஞரணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு எல் கே சுதீஷ், அதாவது திரு விஜயகாந்த் அவர்களுடைய மைத்துனர், அவர் வந்து ஒரு ட்விட்டர் போட்டிருந்தாரு. அந்த ட்விட்டர் புகைப்படம் ஒரு கார்ட்டூன் படம், நீங்க பாத்திருப்பீங்க நிச்சயமா. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் திரு விஜயகாந்த் காலில் விழுவது போல ஒரு ட்விட்டர் பதிவு. இதை போட்டு சில மணி நேரங்கள்ல அதை நீக்கி இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எல் கே சுதீஷ் எதற்காக இந்த ட்விட்டர் பதிவிட்டிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? சுதீஷ் இதை தவிர்த்திருக்கலாம், என்றாலும் இந்த இது வந்து 2016 கேப்டன் விஜயகாந்துக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை காட்டக்கூடிய ஒரு ஒரு கார்ட்டூன் தான். அன்னைக்கு வந்து ஜெயலலிதா வந்து தொடர் தோல்வியில இருந்த ஜெயலலிதா மதுரை மத்தி மதுரை மேற்குல தனித்து போட்டிக்கிட்ட விஜயகாந்த் கிட்ட தண்ணி குடிச்ச ஜெயலலிதா 2011 விஜயகாந்தோட கூட்டணி வச்சுதான் ஜெயித்தாங்க. இதற்கு வந்து மாலன் போன்றவங்க எல்லாம் பதில் சொல்லுவாங்க, அவங்க சொல்றதெல்லாம் தப்பு, நான் வந்து தெளிவா ஜெயலலிதா தண்ணி குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் 2011 பிறகு ஜெயித்ததை வச்சு மாலன் போனவங்க எல்லாம் செப்ப கட்டு கட்டுவாங்க, அது தப்பு. விஜயகாந்த் கிட்ட வந்து டிசைடிங் ஃபேக்டர்னு ஜெயலலிதா இறங்கி வந்து 2011 கூட்டணி வச்சு ஜெயித்தாங்க. அதற்கு முன்பு அவங்க தொடர்ந்து 2004 0 9 தோல்வி, அந்த மாதிரி 2006 தோல்வி, மதுரை மத்தி மதுரை கிழக்குல தேமு இவரு மதிமுக சேதுராமனை வச்சுதான் ரெண்டாவது இடத்தையே விஜயகாந்த் கிட்ட திணறி தான் தண்ணி குடிச்சுதான் காப்பாத்தினாங்க. இப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல இருந்த விஜயகாந்துக்கு 2011 தேர்தலில் வந்து அவர் அதிமுக அணியில சேர்ந்து வெற்றி பெற்ற பிறகு கருணாநிதி கிட்ட அவருக்கு ஒரு மிகப்பெரிய பார்கெனிங் இருந்து அவர் தான் டிசைடிங் ஃபேக்டர்னு இருந்து அதை விஜயகாந்த் பயன்படுத்தியிருக்கணும். எப்படி ஜெயலலிதா கூட சேர்ந்து கருணாநிதி வீழ்த்தினாரோ அதே மாதிரி கருணாநிதி கூட சேர்ந்து ஜெயலலிதா வீழ்த்திருக்கணும். அப்படி வீழ்த்தினா கருணாநிதியும் ஜெயலலிதாவும் விஜயகாந்த் ஐயா ஐயா ஐயான்னு விஜயாந்த் இருக்க வீட்டை நோக்கி ரெண்டு பேரும் கதறிட்டு வந்திருப்பாங்க. ஒரு காலத்துல காங்கிரஸ் மூப்பு நாட்டில் ரெண்டு பேரும் கதறிட்டு போனாங்க இல்லையா, அந்த மாதிரி கதறி இருப்பாங்க. அந்த சூழ்நிலையை விஜயகாந்த் கோட்டை விட்டுட்டார். அந்த காலகட்டத்தில் உள்ள ஒரு கார்ட்டூன் இது. இன்னைக்கு வந்து நிலைமை அது இல்லை. இன்னைக்குள்ள நிலைமைக்கு தக்கன எல் கே சுதீஷ் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த அளவுக்கு வேகமா வந்து மூத்த தலைவரான கருணாநிதி போன்றவங்கெல்லாம் எல்லாம் வந்து அவரு இன்சல்ட் பண்ற மாதிரிப்பட்ட பழைய கார்ட்டூனை எடுத்து போட்டது வந்து தவறுன்னு தான் நான் கருதுறேன். இது ஏற்கனவே வந்த கார்ட்டூன், அது வந்து இந்த நேரத்துக்கான கார்ட்டூன், தேமுதிகவுக்கான இந்த சமயத்தில் அவங்களுடைய அரசியல் பயணத்துக்கான கார்ட்டூன் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா இந்த நேரத்துக்கான கார்ட்டூன் இல்லை. இன்னைக்கு வந்து அவங்க 2014 வந்து அவங்க பாமகவோட பெரிய சக்தியா இருந்தாங்க. 14 சீட்டு போட்டிக்கிட்டாங்க, பாமக 8 சீட்டு தான் போட்டிக்கிட்டது. ஆனா 2019 வந்து பாமக வந்து 7+1 போட்டியிடும் போது இவங்க 4 சீட்டு தானே போட்டிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க பாமகவோட குறைந்த பலம் படைச்சவங்க அக்செப்ட் பண்ணி தானே அதிமுக அலையன்ஸ்ல இருந்தாங்க. சுதீஷ் இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் போடுறாருன்னா இப்ப ஒருவேளை தேர்தல் நெருங்கி வர்ற நேரத்துல இப்ப தேமுதிகவை அனைத்து கட்சிகளும் நெருங்குகிறது, எல்லாரும் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஏதேனும் ஒரு தோற்றம் இருக்கிறதோ? இப்போ தேமுதிகவுக்கு அந்த அளவுக்கு டிமாண்ட் இல்லை. 2000
11 வெற்றிக்கு பிறகு அவங்களுக்கு இருந்த அந்த டிமாண்ட் எல்லாம் இப்போ 16 இருந்த டிமாண்ட் எல்லாம் இப்போ இல்லை. இப்போ வந்து தேமுதிகவுக்கு பிளஸ் என்னன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இல்லை. இப்போ வந்து பாஜக வந்து மூணாவது இடத்துல வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தது. நிச்சயமாக வந்து சீஃப் மினிஸ்டர் மற்றபடி அன்வர் ராஜா, சிவி சண்முகம், மருது அழகராஜ் பலர் வந்து வெளிப்படையாகவே பேசுறாங்க, சொல்றாங்க பாஜக வச்சு 4 ஓட்டு வந்ததுன்னா 6 ஓட்டு எதிரா போகுதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி வெளிப்படையா சொல்லலைனாலும் கூட நான் பேசும்போது வந்து பாஜக அதிமுக தலைவர்கள் வந்து சொல்றாங்க எங்களுக்கு வந்த எஸ்சி ஓட்டு வந்து ஷெட்யூல் காஸ்ட் வந்து வடக்க வந்து 10%, அதாவது தமிழக அளவில் 5%, வட மாவட்டத்தில் 10% வந்து வெளியேறிட்டு பாமக வச்சு எங்களுக்கு தமிழக அளவில் 10%, வட மாவட்டத்தில் 5% வந்தாலும் கூட அதற்கு இணையாக வந்து எஸ்சி ஓட்டு எங்க ஓட்டு ரிட்டர்னிங் கிடைச்ச ஓட்டு வந்து உதயசூரியனுக்கு போயிட்டு, அதே போல வந்து பிசி கம்யூனிட்டி உடையார் செங்குந்தர் கொங்கு வேளாளர் ஓட்டு வந்து ஈஸ்வரன் பாரிவேந்தர் வச்சு அது ஒரு 2% ஓட்டு வெளியே போயிட்டு 7% ஓட்டு நாங்கள் நஷ்டப்பட்டுட்டோம். அன்னைக்குள்ள சூழ்நிலையில ரெண்டாவது இடம் தினகரனை வீழ்த்ததுக்கு எங்களுக்கு பாமக பயன்பட்டது. இன்னைக்கு வந்து பாமகவுக்கு 4-5% ஓட்டு இருந்ததுன்னா 5-6% ஓட்டு எதிராக இருக்குங்கிற கருத்தை வந்து அதிமுகவில் முடிவெடுக்க இடத்துல உள்ள முக்கிய தலைவர்கள் அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு இந்த இந்த கருத்து உருவாக்கத்தில் இருக்கிறாங்க. அதே வேளையில பாஜகவுக்கும் இந்த எதிர்ப்போட்டுங்கிற கருத்து வந்து வெளிப்படையாகவே அவங்க சொல்றாங்க. ஆனால் தேமுதிகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இல்லை, அதுதான் தேமுதிகவுக்கு ஒரே பிளஸ். அவங்க வந்து பாஜக அளவுக்கு இன்னைக்கு அதிமுக கிட்ட அரசியல் பண்ண முடியாது. பாஜக வந்து இன்னும் 6 எங்க தலைமையில கூட்டணின்னு மத்திய அரசாங்கத்தை வச்சு அதிமுகவுக்கு எதிராக கடுமையான ஒரு பாமகவிடம் பெரிய அளவுக்கு வந்து ஒரு அரசியலை பாஜக பண்றாங்க. பாமக வந்து ஏற்கனவே வந்து 2வது இடத்துல இருந்தவங்க 7+1 எடுத்தவங்க அவங்க அமைதியாக வந்து எப்படி நகருதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல தேமுதிக வந்து பாமகவின் நகர்வை வந்து பார்த்துட்டு இருக்குது. பாமக எப்படி முடிவெடுக்க போறாங்க, பாமக வந்து 17% இடஒதுக்கீடு கேட்கறாங்க இல்லையா, ஏற்கனவே கருணாநிதி சொல்லும் போதே 13% தான் வன்னியர்னு எம்பிசி பிரிக்கும் போது சொன்னாரு, ஆனா இவங்க வந்து 17% இடஒதுக்கீடு கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க அன்புமணியை முதல்வர்னு தனிச்சு போறதுக்குள்ள வாய்ப்பு தான் அதிகம். அன்புமணி முதல்வர் ஆனா சிங்கப்பூர் மாதிரி தமிழ்நாடு மாறுன்னு எல்லாம் பேசுறாருங்க போது அவங்க அதுக்காக பொறுத்திருந்து அந்த தாயை நகர்த்ததுக்கு பாமக இருக்குது. அவங்க வந்து தனிச்சுங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தங்களோட பார்கெனிங் பவர் வந்து அதிமுக அணியில வந்து கூடும்னு தேமுதிக நினைக்கலாம். சார், தேமுதிகவை பொறுத்தவரையில் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் படம் போட என்ன காரணம் சார், என்ன நோக்கமா இருக்கும், இல்ல தெரிந்தோ தெரியாமலோ பதிவிட்டு விட்டாரா திரு எல்கே சுதீஷ்? அதாவது அவங்க வந்து விஜயகாந்த் வந்து ஏலம் விடுறாருன்னு ஒரு தினப்பத்திரிகையில வந்த ஒரு கார்ட்டூனுக்கு பதிலடியாக தான் இந்த கார்ட்டூனை நம்ம போட்டோன்னு அவர் சொல்றாரு. நிச்சயமா அந்த தினப்பத்திரிகை கூட வந்து தேமுதிக போட்டி விட வேண்டிய அவசியம் இல்லை. தேமுதிகவுக்கு போட்டி வந்து அரசியல் கட்சிகளான பாமக, குறிப்பா பாமக மற்றும் அதிமுக போன்ற கட்சிகளோட தான் தேமுதிகவுக்கு போட்டி. அந்த தினப்பத்திரிகை தான் தேமுதிகவுக்கு எதிர்ப்போட்டு இல்லைங்கிறத பெரிய அளவுக்கு கட்டுரையா போட்டு தேமுதிகவுக்கு பிளஸ் கொடுத்தது அந்த பத்திரிகை தான். தேமுதிக பெரிய சக்தி என்று ஒரு காலத்துல சொன்னதும் அந்த பத்திரிகை தான். இன்னைக்கு ஒரு ஒரு விமர்சனத்துக்காக சில கார்ட்டூன் போடாதங்க போட்டார்கள் என்றால் உடனே உணர்ச்சி வசப்பட்டு திமுக கழகத்தின் மூத்த தலைவர் மறைந்த கருணாநிதி போன்றவர்களை எல்லாம் அவமானப்படுத்துற மாதிரி ஒரு கார்ட்டூன் பழைய கார்ட்டூனை எடுத்து போடுறது வந்து தேமுதிகவின் நலனுக்கு எந்த வகையிலும் முறையானதாகட்டும் சரியானதாகட்டும் இருக்காது. இன்னைக்கு தேமுதிகவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருதுன்னா பாமக ராமதாஸை வாழ்த்துறதை விட உணர்வு பூர்வமாக கருணாநிதிக்கும் விஜயகாந்துக்குள்ள உறவையும் தனக்கும் விஜயகாந்துக்குள்ள உறவையும் குறிப்பிட்டு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்டோட ஸ்டாலின் வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காருன்னா அது தேமுதிகவுக்கு பலம். இந்த பலத்தை பயன்படுத்தி எப்படி ஒரு அலையன்ஸ் பண்றது, எப்படி கூட்டணி போறதுங்கிறதான் தேமுதிக யோசிச்சிருக்குமே தவிர மூத்த தலைவர் கருணாநிதி எல்லாம் அவமானப்படுத்துற மாதிரி ஒரு கார்ட்டூன் போடுறது வந்து எங்க இருந்து அவருக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் கிடைக்குதோ, ராமதாசுக்கு எதிர்ப்போட்டு இருக்கிறது, அவரை விட எதிர்ப்போட்டு இல்லாத தேமுதிகவை நாம் நம்ம டேம்ஸுக்கு கூட்டணியில சேர்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்திற்கு திமுக முன் வரும்போது கருணாநிதியை அவமானப்படுத்துவது மாதிரி போட்ட அந்த கார்ட்டூனை போட்டதை சுதீஷ் வந்து தங்கள் தேமுதிக நன்மை கருதி அதை தவிர்த்திருக்கலாம், அதை தவறிழைத்து விட்டோம் என்ற கருத்தில் தான் 6 பிறகு அவர் மீண்டும் அவர் எடுத்திருக்கிறார் என்று கருதுகிறேன். இல்ல, 2 முன்னாடி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க எங்களுடைய தொண்டர்கள் வந்து அடுத்த தேர்தலில் வந்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட தான் விருப்பம் தெரிவித்திருக்காங்க. அந்த மாதிரி பரவலான
அந்த கருத்துக்கள் தான் உலாவி வருது. சோ அந்த முடிவுக்கு வந்துட்டாங்களா ஒருவேளை தேமுதிக? அதனாலதான் வந்து வெளிப்படையா வந்து எல்லா தலைவர்களும் காலில் விழுற மாதிரி விஜயகாந்த் காலில் விழுவது போல ஒரு கார்ட்டூன் போடுறாங்கன்னா, இனி அவங்க வந்து இந்த கூட்டணி ஆப்ஷன் எல்லாம் வேண்டான்ற ஒரு முடிவு பண்ணிட்டாங்களா? சோ கூட்டணியில சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களோ, கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறவங்களோ இந்த கார்ட்டூனை பார்த்ததுக்கு பிறகு தேமுதிகவை எப்படி பார்ப்பாங்க? அதாவது கால் பிரசண்ட் ஓட்டு பலம் உள்ள இவரு சரத்குமார் கூட அடிக்கடி சொல்வாரு, ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி நாங்க தனித்து போட்டுக்கிட்டா இத்தனை பர்சன்ட் வரும் அத்தனை பர்சன்ட் வரும்னு சொல்லுவாரு. கடைசியில வந்து என்ன பண்ணாரு, 2016 ஜெயலலிதா கொடுத்த ரெட்டேலையில கொடுத்த ஒரு சீட்டை வாங்கிட்டு அவர் நின்னாரு. இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் வந்து தங்களை தேர்தல் கூட்டணிக்கு முன்னாடி தங்களை போஸ்டர் பண்ணுவது, தங்களை பெரிய ஆளா காட்டுறது வந்து இயல்புதான். 2.5% பலம் இருக்கக்கூடிய தேமுதிக, அந்த 2%க்கு எதிர்போட்டு இல்லை. தேமுதிகவுக்கு பிளஸ் பாயிண்ட், பாஜக பாமக மாதிரி எதிர்போட்டு இல்லை. 2.5% ஓட்டுன்னா 2.5% ஓட்டு கிடைக்கும். அதாவது வந்து இன்னைக்கு வந்து தேனி, விருதுநகர், ஒட்டப்படாரம் இந்த பகுதியில எல்லாம் தெலுங்கு தாய்மொழி மக்கள் வந்து இன்னைக்கும் சின்ன நாயக்கர்னு விஜயகாந்த் மேல பற்றுதலோட தான் இருக்காங்க. தேமுதிக வந்து விருதுநகர்ல அதிக ஓட்டு எடுக்கிறதுக்கு அந்த தெலுங்கு தாய்மொழி சமூக மக்களோட ஒரு ஆதரவு வந்து அவங்களுக்கு இருக்கு. அந்த தெலுங்கு தாய்மொழி சமூக மக்களின் ஆதரவு தேமுதிகவுக்கு இருப்பதற்காக தேமுதிகவுக்கு எதிர்ப்பு வாக்கள் இல்லை. அதாவது இந்துக்களின் ஆதரவு பாஜகவுக்கு இருப்பதனால கிறிஸ்தவ முஸ்லிம்கள் எதிர்ப்பு வாக்கள் இருக்குது. வன்னியர்களின் அபரீத ஆதரவு, வன்னியர்களுக்கு உறுதியானவர் ராமதாஸ் என்ற அடிப்படையில் வன்னியர்களின் ஆதரவு பாமகவுக்கு இருப்பதனால் பாமக எதிர்த்து வைத்த எஸ்சிகள் டிசி கம்யூனிட்டிகளின் எதிர்ப்பு வந்து ஆதரவை விட அதிக அளவு இருக்கிறது. ஆனால் தேமுதிகவுக்கு வந்து ஆதரவு இருக்கிறது, அதற்கு எதிர்ப்பு வாக்கள் இல்லை. இதுதான் தேமுதிகவின் பிளஸ். இந்த பிளஸை பயன்படுத்தி அவங்க பேரம் பேசி போக முடியுமே தவிர, தனித்து போட்டியெல்லாம் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அது பிறகு கூட்டணியில் போயிட்டாங்க, அது பிறகு திரும்ப வந்து தனித்து போட்டின்னு சொன்னா, ஏற்கனவே 2016 கிடைச்ச 2.5% ஓட்டை விட குறைவா தான் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். அது அவங்களுக்கு தெரியாததல்ல. நிச்சயமா வந்து தனித்து போட்டிங்கிறது ஒரு கூட்டணிக்கான பேரத்துக்காக அவங்க எண்ணெயை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோக்கர் தான். ஏதாவது புதிய சக்திகள் வந்தா அந்த சக்திகள் கூட கூட்டணி வைக்கலாம்னு அவங்க கணக்கு போடலாம். இதனால வந்து ஒரு கசப்பு உணர்வு வந்து தேமுதிக மேல வரத்தான் செய்யும். அதிமுகவுக்கு வரும், திமுகவுக்கு வரும். திமுகத்தை பொறுத்தவரையில் அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, தொடர் தோழியில இருக்கக்கூடிய கட்சி தேமுதிக. 2011 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியா வந்தாங்க. அதுக்கு பிறகு 14 தோல்வி, 16 தோல்வி, 19 தோல்வி, மூன்று பொது தேர்தலில் தோல்வி, இடைத்தேர்தலில் போட்டியிட முடியாத நிலைமை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து வேறு சில காரணங்களுக்காக அரசியல் ரீதியாக வந்து திமுக ஒரு இடம் கொடுக்கலாம் என்ற எண்ணம் திமுக தலைமைக்கும், கருணாநிதியின் முக்கிய மன்னிக்கவும் ஸ்டாலினின் முக்கிய கருணாநிதியின் முக்கிய ஆலோசராக முரசில் மாறன் இருந்தது போல் ஸ்டாலினின் முக்கிய ஆலோசராக இருந்த கபரிசன் போன்றவர்களுக்கும் அந்த எண்ணம் இருப்பதை நான் அறிவேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதற்கு கெடுதல் செய்வது போலதான் தேமுதிக இந்த காட்டுவனை போட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் பலமான அணியில் இருக்கிறார்கள். ஆர் எஸ் பாரதி கூறுவது போல், அந்த அணியை நாங்கள் விட்டுவிட மாட்டோம், எங்கள் வெற்றி அணியை நாங்கள் கண்ணில் கொண்டோம் என்ற ஒரு முடிவோடுதான் திமுக கழகம் பயணிக்கிறது. திரு காங்கிரஸ் துணைத் தலைவர் வசந்தகுமாரின் அஞ்சலிக்காக சத்தியமூர்த்தி பவனுக்கே சென்று காங்கிரஸோட உள்ள நட்பையும் மதிப்பையும், வசந்தகுமார் மீது உள்ள மதிப்பையும் காங்கிரஸுடைய நட்பையும் வந்து ஸ்டாலின் உறுதிப்படுத்துகிறார் என்றாலும் சரி, திருமாவளவனுக்கு எழுச்சி பெரியார் என்று திருமாவளவனை அகமகிழ்ந்து வாழ்த்துவது என்றாலும் சரி, அவர் வந்து இருக்கிற அணியை மெயின்டைன் பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில்தான் திமுக முயற்சி செய்கிறது. அது வெற்றி பெற்ற அணி. இந்த சூழ்நிலையில் அபண்டன் காசன் என்ற அடிப்படையில் தேமுதிகவும் இருந்தாலும் பரவாயில்லை என்ற அடிப்படையில் விஜயகாந்தின் பிறந்த நாளுக்கு அவரை மிகவும் சிலாகித்து ஒரு அறிக்கையை ஸ்டாலின் கொடுத்திருந்தார் என்றால், அதை மட்டுமல்ல அதிமுகவின் நட்புறவையும் கெடுப்பது போலதான் சுதீஷ் அவர்களின் கார்ட்டூன் நிச்சயமாக இருக்கிறது என்று கருதலாம். அதிமுக கூட்டணியில் தான் இருக்காங்க. இப்ப இந்த கார்ட்டூனை பார்த்த பின்பும் இன்னமும் தேமுதிகவை ஆப்ஷன்ல நம்ம வச்சுக்கணும், தேமுதிகவும் ஒரு ஓட் பேங்கிங் உள்ள கட்சின்னு எந்த பார்ட்டி பார்க்கும் சார்? எந்த கூட்டணிக்கான தலைமை கட்சி பார்க்கும் நினைக்கிறீங்க? தேமுதிக மஸ்ட்னு திமுக நினைக்கல. அதே வேளையில அதிமுக பாமக கூட்டணி மீண்டும் 2019 போல் ஏற்படும் என்றால் அது ஏற்படலாம். டாக்டர் ராமதாஸ் அன்புமணி முதல்வருந்து தனியாகவும் போகலாம், அது முடிவு தெரியல. ஒருவேளை ஏற்படும் என்றால் அப்படி ஏற்படக்கூடிய பட்சத்தில் அந்த கூட்டணியில் பாமகவிற்கு இணையாக தேமுதிக பேரம் பேசுவார்கள். அப்போ பாமகவை விட குறைந்த இடத்தில் அங்க 2019 இருந்த மாதிரி இருப்பார்கள் என்பது கேரண்டி கிடையாது. அத்தகைய சூழ்நிலையில பாமகவும் அதிமுகவும் சேர்ந்தால் எத்தனை தொகுதிகள் வெற்றி பெற முடியும்? 2019 வச்சு இதை வச்சு திமுக கணக்கு போடும். அப்படி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் விஜயகாந்தை நாம் கையில் எடுத்தால் எத்தனை தொகுதியை அவரால் அந்த வாக்களால் தடுக்க முடியும்?
அதற்கேற்ப நமக்கு விஜயகாந்திற்கு எத்தனை சீட்டு கொடுத்தால் நமக்கு லாபம் வரும். அதிமுகவும் பாமகவும் எத்தனை இடங்களில், சேலம், தருமபுரி போன்ற இடங்களில் வெற்றி பெற முடியும், அந்த வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் தேமுதிக நம்ம இருந்தால் அதில் எத்தனையை குறைக்க முடியும் சார்? தேமுதிகவை பொறுத்தவரையில் விஜயகாந்த் அந்த கட்சிக்கு பலம், அதே போல அந்த கட்சியினுடைய பேஸ் அவர்தான், அவர்தான் அவருடைய முகத்தை வைத்துதான் அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை சொல்ல முடியும். அதே போல தேமுதிகவில் திரு எல் கே சுதீஷா இருக்கட்டும், பிரேமலதா விஜயகாந்த் இருக்கட்டும், இவங்க இருவரும் அந்த கட்சிக்கு என்ன பலம், என்ன பலவீனம் சார்? அவங்க கிட்ட இருக்கிற பலவீனம் என்ன? அவங்க பிரேஸ் பேஸ் காட்டுறாங்க, தற்போது அரசியல்ல பிரேஸ் பேஸ் காட்டுறது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான், நியாயமானதுதான். பட் அந்த பிரேஸ் பேஸ் வந்து பிராக்டிக்கல் பேஸா இருக்கணும். இன்னைக்குள்ள யதார்த்தம் என்னங்கிறத புரிஞ்சு அந்த வீரமுகத்தை காட்டணும். இந்த வீரமுகத்தை காட்டுறதுல தப்பே இல்லை, பட் யதார்த்தம் எது சரியோ அதுக்கு பேர்க்கணும். கழிஞ்ச தடவை கூட வந்து துறைமுருகன் வந்து 2 MP சீட் கொடுக்கறத தயாரா இருந்தாரு. அந்த ரெண்டுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நிச்சயமா வந்து 53% எடுத்தவுடைய திமுக அணி 55% ஓட்டு எடுத்து அந்த 2 சீட்டும் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு ஏற்கனவே அங்கீகாரம் இருக்கிறாங்க, அந்த அங்கீகாரம் தொடர்ந்துருக்கும். ஆனா அவங்க வந்து 4 சீட்டுக்கு ஆசைப்பட்டு பாமகவோட சின்ன கட்சியாட்டு தங்களை ஏற்றுக்கொண்டு, பாமகவோட சின்ன கட்சி பெரிய கட்சிங்கிறதுலாம் ரெண்டாவது, ஆனா பாமக இருக்க அணியில பெரிய கட்சியா இருந்துகிட்டு அதுக்கு பிறகு அதுல சின்ன கட்சியா போறது வந்து இமேஜ் லாஸ் அதை விட எதிரணியில வந்து 4-2 கிடைச்சா கூட அவங்க பேர்க்கலாம். ஆனா பாமகவோட சபார்டினேட்டர் அவங்க போனாங்க, அதுவே அவங்க இமேஜ் அடிச்சுட்டு அந்த முடிவு அவங்க எடுத்திருக்க கூடாது. இப்போ வந்து பாமகவோட நாங்கள் பெரிய கட்சிங்கிற எண்ணத்துல அவங்க வந்து நாங்க 10% ஓட்டு எடுத்திருக்கோம், கேப்டன் 8% ஓட்டு எடுத்தாரு, பார்லிமெண்ட்ல 10 எடுத்தாரு, எதிர்கட்சி தலைவரா வந்திருக்கோம், பாமக அணியில நாங்க 14 சீட்டு போட்டிட்டு இருக்கோம், பாமக 8 சீட்டு தான் போட்டிட்டு இருக்கு, எங்களுக்கு வந்து குட்வில் இருக்குது, எதிர்ப்பு ஓட்டு இல்லைன்னு தங்களை முன்னிலைப்படுத்துறாங்க. தவறு இல்லை, ஆனா பிராக்டிக்கல் டிசிஷன் எடுக்கலன்னா இந்த தேர்தல் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு சோதனையாட்டும் பாடமாக அமைஞ்சு விடும். தொடர் தொழில இருக்கிறாங்க, ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறாங்க. அப்போ வெற்றியும் வேணும், அதிக எண்ணிக்கை உள்ள சீட்டும் வேணும்னா நடக்காது. வெற்றி வேணும்னா எண்ணிக்கையில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறது அவங்களுக்கு லாபம். எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறது அவங்களுக்கு லாபம்ங்கிறது அவங்களுக்கு தெரியாதது அல்ல. பாமகவோட சிறிய கட்சியாட்டு மீண்டும் அவங்க தங்களை காட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே வேளையில ஒரு யதார்த்த அரசியல் முடிவு எடுக்கலன்னா அதுவும் அவங்களுக்கு வீழ்ச்சியை தான் கொடுக்கும் சார். அதாவது தேமுதிகவை பொறுத்த வரையில் இப்போ இந்த கார்ட்டூன் படம் போட்டதுக்கு அப்புறம் எல் கே சுதீஷ் அதை நீக்கிட்டாரு, நீக்கிய உடனே அது வந்து தவறுன்னு அவர் உணர்ந்ததாக பலர் எடுத்துக்கொள்ள முடியுமா? இது வந்து அரசியல்ல கடந்துட்டு போயிடும் நினைக்கிறீங்களா? அதே போல தேமுதிகவின் அடுத்த கட்ட பயணம், எதிர்காலம், வருகிற தேர்தல் எந்த மாதிரி இருக்கும்? தேமுதிகவை பொறுத்த அளவுல அவங்களுக்கு வந்து அதிமுக சைட்ல வந்து பாமகவுக்குள்ள முக்கியத்துவம் இல்லை. பாமகவுக்கு எதிர்ப்போட்டு இருக்கிறது என்ற ஒரு கருத்தியல் இருந்தாலும் கூட பாமகவுக்கு வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில எடப்பாடி விட்டு கொடுத்துட்டாரு. பாமகவுக்கு வந்து ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாரு. தேமுதிகவுக்கும் யூபிஎஸ் ஒத்தியும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இல்லாம இல்லை கொடுக்குறாங்க, அதையும் நம்ம மறுத்துடக்கூடாது. ஆனா தங்களோட நிலைமை வந்து பாமகவோட கீழே போனதுங்கிற பதட்டம் வந்து தேமுதிகவுக்கு இருக்குது. அதற்காக வந்து அவங்க டெஸ்பரேட்டா சில விஷயங்களை பண்றாங்க, அந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நன்மையை கொடுக்காது. எடப்பாடி வந்து பாமக கீழே தேமுதிக வச்சாருன்னா அவர் 2016 சட்டமன்ற வாக்கு வீதத்தையும் பார்த்துதான் அவரு பண்றாரு, அதை ஒரு யாட்சித்தோட தான் பண்றாரு. இவங்களுக்கு ஒரு அநீதி இழைத்ததுக்காக எடப்பாடி பழனிசாமி செய்தார் நம்ம எடுத்துட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. 2019 பிறகு அவங்க வந்து கள்ளக்குறிச்சியில நல்ல வாக்கை காட்டியிருக்கிறாங்க, விருதுநகர்ல நல்ல வாக்கை காட்டியிருக்காங்க. அவங்க சமூகத்தளம் வந்து அவங்களுக்கு ஆதரவு வளையத்துல இருக்குது. மற்றபடி அவங்களுக்கு எம்பிசி வன்னியர் தலித்துகள் இவங்கள்ட்டையும் ஒரு ஆதரவு இருக்குது. அது வந்து முன்ன அளவுக்கு இல்லை, ரொம்ப குறைஞ்சு போச்சு. விஜயகாந்துக்கு ஒரு பெரிய இருந்த குட்வில் வந்து மெல்ல மெல்ல குறைஞ்சு போச்சு. அந்த உண்மையையும் தங்களுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இல்லை என்ற ஒரு பிளஸையும் பயன்படுத்தி அவங்க சரியான பேரம் பேசி இந்த இடத்துல வந்து ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்காங்க. எங்க போனா வெற்றியை கொடுக்க முடியலாம், கணிச்சு வெற்றியை கொடுக்க வேண்டியது அந்த பொறுப்பு அவங்கள்ட்ட தான் இருக்கு. அல்லது தேமுதிகவுக்கு இப்படி எல்லாம் அடுத்த எலெக்ஷன்ல பேச முடியாத அளவுக்கு ஒரு சரிவை அது ஏற்படுத்திவிடும். நேரடியாவே கேக்குறேன், இந்த ட்யூட்டு, இந்த கார்ட்டூன் பதிவு வந்து ADMK-வையும் பாதித்திருக்கும்ல, கண்டிப்பா அதிமுக தலைவர்களையும் பாதித்திருக்கும்ல? கண்டிப்பா. கருணாநிதிய வந்து பிராமினண்டா போட்டா கூட அந்த எதிர்த்திசையில ஜெயலலிதாவும் இருக்கிறது மாதிரி மறைமுகமா ஜெயலலிதாவையும் சேர்த்துதான் அந்த கார்ட்டூன் இருக்கும் போது அதிமுகவையும் கண்டிப்பா அது பாதிச்சிருக்கும். இந்த கார்ட்டூன் போடக்கூடிய என்ஜாய் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு தேமுதிக இல்ல, 2016 இருந்தது என்பதும் மறக்க முடியாது. தேமுதிகவை பொறுத்தவரையில் இந்த கார்ட்டூனை தவிர்த்திருக்க வேண்டும். குறிப்பா எல் கே சுதீஷ் இதை போட்டிருந்தது வந்து தவறுன்றத வந்து அவரே உணர்ந்து அதை டெலிட் பண்ணதா தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
நிறைய விஷயங்கள் சொல்லிருங்க. தேமுதிக இந்த டியூட்டை இப்ப போட வேண்டிய காலம் இல்ல, அது 2016 காலகட்டங்கள்ல தேமுதிக இருந்தது, இன்றைக்கு அந்த நிலையில் கிடையாது அப்படின்ற ஒரு மெசேஜும் சொல்லியிருக்கீங்க. அடுத்த கட்ட அரசியல் பயணம் எப்படி இருக்குன்றத தேமுதிகவை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க சொல்ற மாதிரிதான் நடக்குமா? பாமகவை மையப்படுத்தி அவங்க வந்து ஒரு மனநிலையில் வேற சில விஷயங்களை வைத்துக் கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை டெலிபரேட்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க ஒரு பதிவிட்டு இருக்கீங்க, இதே மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நிச்சயமாக எதிர்ப்பு வாக்கள் இல்லாத தேமுதிக பாமக தன் முடிவை எடுத்து தனித்தேர்வு டிக்ளேர் பண்ணி விட்டார்கள் என்றால் தங்கள் பேர வலிமை கூடும் என்று காத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிப்பழக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.